வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரவிச்சந்திரன் ட்ரேடிங் டுடே ரேலீஸ் இந்தியா லிமிடெட் ரொம்ப பேருக்கு இது ஒரு அட்டகாசமான டாடா நிறுவனத்தின் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தெரியாது நண்பர்களே மேலும் ரேலிஸ் வந்து டாடா கெமிக்கல்ஸோட ஒரு சப்சிடரி நிறுவனமாகும் அதாவது ஒரு துணை அமைப்பாகும் இந்த நிறுவனம் விவசாயம் சார்ந்த பயிர் பாதுகாப்பு உரம் சம்பந்தமான ஏகப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறாங்க விற்பனை செய்கிறாங்க பறந்து விரிந்த நமது பாரதத்தில் இந்த நிறுவனத்திற்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரீட்டெயில் அமைப்புகள் இருக்கின்றன இவங்களுடைய பொருட்கள் நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படுகின்றன சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இவங்களுடைய பொருட்கள் வந்து விற்பனைக்கு இருக்கின்றன சரி இந்த நிறுவனத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய விவசாயத்தின் அனைத்து அம்சங்களும் அதன் ஆணிவேர் முதற்கொண்டு இவங்களுக்கு அத்துப்படிங்க விவசாயிகளுடன் நீண்ட வருட தொடர்பில் இருக்காங்க தரமான விவசாய அந்த இடபொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க டாடா நிறுவனத்தின் தன்னிகர் இல்லாத பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் திறமைகள் மேலும் ஸ்ட்ராங் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அதுக்கப்புறம் பயிர் பாதுகாப்புல தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொண்டுகிட்டே கிசான் குடும்ப அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஏற்படுத்தி அதன் மூலமாக பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுடன் நேரடி தொடர்ந்து எப்போதும் இந்த ரேலிஸோடைய ஆறு முக்கியமான பிஸ்னஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் கிராப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு இவங்களுடைய அனைத்து பொருட்களும் ஏற்றுமதி செய்கிறாங்க மூன்றாவதாக காண்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நான்காவதாக சீட்ஸ் விதைகள் ஐந்தாவதாக பிளான்ட் க்ரோத் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஆறாவதாக ஆக்ரி ப்ராடக்ட்ஸ் அனைத்துமே இருக்கின்றது இதனுடைய ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவில் அக்கோலா அங்கிலேஷ்வர் லோட்டி தஹீஜ் அப்படிங்கிற குஜராத்தை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கின்றது மேலே இவங்களுடைய தலைமையிடம் வந்துட்டு வடாலா மும்பையில் இருக்கு உலகத்தின் முன்னாடி சொன்ன மாதிரி அறுபத்தி நாலுக்கும் மேற்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் தங்களது பொருட்களை வந்து இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க சரி இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் பார்த்துலாம் நண்பர்களே இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னா ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் எந்த வருஷம் இன்கார்ப்பரேஷன் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முப்பது ஆறு இருபத்தி அன்னைக்கு வெளியான இதனுடைய அந்த ஆண்டு அறிக்கையின்படி அந்த குவார்ட்டர் ரிசல்ட் படி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ கோடி வந்து இதனுடைய வருமானமாகும் இந்த தொகையானது இதனுடைய ப்ரீவியஸ் குவார்டர் காட்டிலாம் எவ்வளோ அதிகம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு பர்சன்டேஜ் அதிகங்க என்ன ஒரு பிக்கப் பாருங்க சரி கம்பெனியோடைய டாப் மேனேஜ்மெண்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் பாஸ்கர் பட் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு சேர்மனாக இருக்காரு மிஸ்டர் சஞ்சீவ் லால் அப்படிங்கிற ஒரு எம்டி அண்ட் சிஇஓவாக இருக்காரு மிஸ்டர் முகுந்தன் அப்படிங்குற ஒரு

ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அதை பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் கையில் ஐம்பது புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்டேஜ் ஷேர்ஸ் இருக்குது எஃப்ஐஐ கைகளில் ஏழு புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது டிஏஐ கைகளில் பதினேழு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் அதர்ஸ் அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஹெச்என்ஐ இது மாதிரி உள்ளவங்கள்ட்ட இருபத்தஞ்சு புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இதனுடைய ஷேர்ஸ் வந்து எல்லார்டையும் கலந்து எல்லார் கைகளிலும் இருக்கின்றன நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் மியூச்சுவல் ஃபண்டு கைகளில் இவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது குறிப்பா ஸ்பெஷல் மென்ஷன் என்ன அப்படின்னா பிளட்ஜி கிடையாது போட்டியாளர்கள் குறிப்பாக ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ்ஸு சாரதா கிராப் செம் பஞ்சாப் கெமிக்கல்ஸ் இன்செக்டிசைடு என்ஏசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் இப்படி பல நிறுவனங்கள் மிக கடுமையான டஃப் ஃபைட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சரி இதனுடைய கொஞ்சம் அசட்ஸ் எல்லாம் பாத்துருவோம் டோட்டல் அசல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி டோட்டல் லயபிலிட்டி வந்து ஆயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி ஆர்ஓஇ பதிமூணு புள்ளி ஒன்று ஒன்று ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ பிஇ ரேஷியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஏழில் இருக்குது இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பத்து ரூபா தொண்ணூற்றி ரெண்டு காசு இருக்குது இதனுடைய பீட்டா வந்து கொஞ்சம் கம்மியான பீட்டா தான் பாயிண்ட் சிக்ஸ் ஒனில் இருக்குது சரி இதனுடைய டெக்னிக்கல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துடலாம் கரண்ட் ரேட் இப்போ என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதாவது செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினோரு மணிக்கு என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போயிட்டுருக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹை வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபது காசு ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோ வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு காசு எனவே தொடர்ச்சியாக ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங்கில் நல்ல கீழே இறங்கி வந்திருக்கான் ஒரு ஸ்விங் அடுத்த ஸ்விங் மூமெண்ட்டுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இரநூத்தி எழுபது ரூபா ரேஞ்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அங்கேருந்து அது மேலே ஏறி போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் எப்பவுமே நம்ம இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட வந்து குறிப்பிட்ட விலைகளில் சொல்லாமல் ஒரு ரேஞ்சில் தான் சொல்லணும் ஸோ முந்நூற்றி முப்பது ரூபா ரேஞ்ச் வரைக்கும் இது போகலாம் நல்ல ஒரு டாட்டா நிறுவனத்தின் ஒரு அற்புதமான ஷேர் இது ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது சிறுக சிறுக நம்ம வாங்கி நம்மளுடைய போர்ட் போலியோவில் சேர்த்துக்கிட்டே வரலாம் நல்ல ஒரு அப்சவிங் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக வித்துறலாம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் எல்லாமே செய்யக்கூடிய வேலை இதே மெத்தட் தான் அதை நம்மளும் கடைப்பிடிக்கலாம் டாடா நிறுவனத்தின் இந்த ரேலிஸ் நிறுவனம் அற்புதமான ஒரு நிறுவனம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் கேட்டாங்க அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரேலிஸ் நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்